எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ட்ரீம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஃபார் எ டே. கோவை காந்திபுரம் 100 அடி சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து போலீசாரிடம் திமுக எம்பி கனிமொழியின் உதவியாளருடைய தம்பி என கூறி இளைஞர் ஒருவர் குடி போதையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட செயல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை காந்திபுரம் 100 அடி சாலையில் காட்டூர் காவல் நிலைய போக்குவரத்து போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியே வந்த கார் ஒன்றை நிறுத்தி சோதனை செய்தபோது அந்த காரில் இருந்த இளைஞர்கள் மது போதையில் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து காவல்துறையினர் அவர்களை விசாரித்தனர். அதிலிருந்த இளைஞர் ஒருவர் காவல்துறையினரிடம் தகாத முறையில் பேசியுள்ளார். மேலும் தனது செல்போனை எடுத்து முக்கிய பிரமுகர் ஒருவரை அழைப்பதாக கூறினார். உடனடியாக போலீசார் அந்த நபரிடம் இருந்த செல்போனை பிடுங்கியுள்ளனர். இதையடுத்து அந்த நபர் காவல்துறையினரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் தான் திமுக எம்பி கனிமொழியின் உதவியாளரின் தம்பி என கூறி நீங்கள் யார், உங்கள் பெயர் என்ன என்று கேட்டு போலீசாரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அந்த நபருடன் வந்த இளைஞர்கள் சிலர் சமாதானம் செய்ய முயன்றும் அந்த நபர் சத்தமிட்டுக் கொண்டே இருந்த நிலையில் காரில் வந்த 4 பேரையும் காவல்துறையினர் காட்டூர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர். பின்னர் மது போதையில் வாகனம் ஓட்டியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்தனர். இதனிடையே இளைஞர்கள் மது போதையில் எம்பி கனிமொழியின் பெயரை கூறி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட செயல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.